ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வீட்ல இருந்தே வேலை செஞ்சு 1000 to 2 lakhs earn பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் opportunity னா சொல்லவா. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதுல உங்க டிஸ்ட்ரிக்ட் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இத பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலமா சொல்லி தருவாங்க. சோ இப்பவே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் இருக்கு. சுமார் 10 கோடிக்கும் அதிகமாக அபராத தொகையை செலுத்தினார் அம்மையார் சசிகலா அப்படின்னு ஒரு செய்தி தான் அது. அவரது வருகை என்பது இவ்வளவு பெரிய பரபரப்பை கிளப்புவது. இன்று அபராத தொகை செலுத்தினார், நாளையோ நாளை மறுநாளோ கூட வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது. ஆனால் மற்ற இருவருக்குமான வாய்ப்பு என்பது மோடிக்கு சசிகலா அம்மையார் விடுதலை மீது ஆர்வம் இருக்கிறதா அல்லது அவர் தழுவும் முயற்சி பண்றாரா? நான் சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவுதான் அரசியல் அழுத்தம் கொடுத்தாலும் இந்த குறிப்பிட்ட சட்டத்தையும் நடைமுறையும் பின்பற்றாமல் எதுவுமே செய்ய மாட்டார். அரசியல் தாண்டி எல்லா தலைவர்களுமே இதை கடைபிடிக்கிறார்கள். இது தமிழ்நாட்டிலே கடைபிடிக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. எந்த வகையில் அதிமுகவை பாதிக்கும்? அமமுகவுக்கும் அதேதான், திமுகவுக்கும் அதேதான், அதிமுகவுக்கும் அதேதான். இப்படிப்பட்ட நிலைமையில திருமதி சசிகலா வந்தால் அவர் அமமுகவிலே சேருவாரா அல்லது அமமுகவிலே பதவி ஏற்றுக் கொள்வாரா? இதற்கு டிடிவி வேறு மாதிரியாக விடை கூறியிருக்கிறார். திருமதி சசிகலாவை சுற்றி இருக்கிற பலருக்கும் உற்சாகத்தை தரும், அதிமுகவில் இருக்கின்ற பலருக்கும் கூட இதனால் மகிழ்ச்சி இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒன்றை மட்டும் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ளலாம். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் குடி பறக்குது நிகழ்வில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு தராசு ஷாம் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப மகிழ்ச்சியா நலமா இருக்கேன். சமீபத்தில் நடந்த அரசியல் நிகழ்வுகள்ல ரொம்ப குறிப்பாக இவருடைய வருகையினை எதிர்பார்த்து இன்னுமே கணிசமான மக்கள் காத்திருக்கிறார்கள். ஒரு கட்சி கூட என்னவாகும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது என்றால் அது சசிகலா அவருடைய விடுதலை அப்படின்றதுதான். சமீபத்தில் அவர்களை பற்றி ஒரு செய்தி வந்தது, சுமார் 10 கோடிக்கும் அதிகமாக அபராத தொகையை செலுத்தினார் அம்மையார் சசிகலா அப்படின்னு ஒரு செய்தி தான் அது. உண்மையில் இந்த அபராத தொகையினுடைய பின்னணி என்ன? கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக சசிகலா அவர்கள் அரசியலிலே இல்லை, நடப்பு அரசியலிலும் இல்லை. வந்தாலும் சரி, மீண்டு வந்தாலுமே அவர் 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவரது வருகை என்பது இவ்வளவு பெரிய பரபரப்பை கிளப்புவது ஒரு மூத்த செய்தியாளராக எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இதுல இந்த 10 கோடி அபராதம் என்பது தண்டனையின் ஒரு பகுதி. அதாவது நமது கிரிமினல் ப்ரொசீஜர் சட்டப்படி தண்டனை என்பது சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் என்று சொல்வார்கள், அது போக சென்டென்ஸ் ஆஃப் ஃபைன், அதாவது அபராதம். சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் என்பது சிறைவாசம், அபராதம் என்பது ஒரு குறிப்பிட்ட தொகை, தொகையை செலுத்தாமலும் இருக்கலாம், ஆனால் செலுத்தாவிட்டால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட தண்டனையை அனுபவிக்க வேண்டும். இவ்வாறு சசிகலா அவர்களுக்கு தீர்ப்பின்படி 4 ஆண்டு சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம், அபராதத்தை செலுத்த தவறினால் மேலும் 1 ஆண்டு சிறை தண்டனை. ஆக அவர் வந்து பெங்களூரு சிறைக்கு வரும்போது 5 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவராகத்தான் வருவார். ஏனென்றால் அப்போது அவர் அபராத தொகை செலுத்தி இருக்க மாட்டார். 2017 பிப்ரவரி மாதம் அவர் பெங்களூர் சிறைக்கு வரும்போது சிறை பேரேடுகளிலே 5 ஆண்டு சிறை தண்டனை என்றுதான் எழுதியிருப்பார்கள். எஸ்ஐ என்று போட்டு சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் என்று போட்டு 4 ஆண்டும், எஸ்எஃப் என்று போட்டு சென்டென்ஸ் ஆஃப் ஃபைன் என்று போட்டு 1 ஆண்டு வெளியிருப்பார்கள். ஆக 5 ஆண்டுகளுக்கு அங்கு வந்து அப்படித்தான் கணக்கு இருக்கும். ஆக அவரை பொறுத்தவரையிலே அபராதம் செலுத்தாவிட்டால் அவர் அடுத்த ஆண்டு அல்ல, அதற்கடுத்த ஆண்டுதான் வெளிவர முடியும். 2022 வெளிவர முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்து அபராதம் செலுத்தி விடுவார் என்று அனைவரும் எதிர்பார்த்ததுதான். ஆனால் அந்த அபராதத்தை செலுத்தும் போது ஒரு சில நடைமுறைகள் இருக்கின்றன. அதாவது அவரோடு சேர்த்து அந்த வழக்கில் தண்டனை பெற்றவர்கள் மேலும் 3 பேர், ஒருவர் வந்து ஜெயலலிதா அவர்கள், அவர் மறைந்து விட்டார், அவருக்கான அபராத தொகை 100 கோடி ரூபாய். அவர் மறைந்ததாலும் சட்டப்படியான பல விஷயங்களை அவரால் செய்ய முடியாததாலும், அதாவது உதாரணமாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டால் அந்த தீர்ப்புக்கு பிறகு ஒரு மறு ஆய்வு மனு போடலாம், ரிவிஷன் என்று சொல்வார்கள், அதற்கு பிறகு ஒரு கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடலாம், அது ஒரு சரிசெய் மனு.
இந்த மறு ஆய்வு மனு போடுவதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்கிறது. ஆனால் கியூரிட்டி பெட்டிஷன் போடுவதற்கு எந்த கால அவகாசமும் இல்லை, எப்போது வேண்டுமானாலும் போடலாம். இந்த இரண்டு சட்ட நடைமுறைகளையும் இயற்கை எழுதிய ஒருவரால் பின்பற்ற முடியாது என்பதால் அவரது சிறை தண்டனை அபேட் ஆகிவிட்டது. 100 கோடி ரூபாய் அபராதமும் அபேட் ஆகிவிட்டது. இதை எதிர்த்து வந்து கர்நாடகா மறு ஆய்வு போட்டது, கியூரிட்டிவும் போட்டது, அதாவது சரிசை மனுவும் போட்டது. ஆனால் 2 மனுக்களுமே உச்ச நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டன. எனவே ஜெயலலிதா அவர்களுக்கு சிறை தண்டனை கிடையாது, காரணம் அவர் இயற்கை எழுதிவிட்டார். அபராதம் அவரது சொத்துக்களிலிருந்து எடுக்கலாம், ஆனால் அதையும் தள்ளுபடி செய்துவிட்டது உச்ச நீதிமன்றம். எனவே தங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சலுகை கிடைக்கும் என்று பிறர் எதிர்பார்த்திருப்பார்கள். அதாவது திருமதி சசிகலா, திருமதி இளவரசி, திரு சுதாகரன் ஆகிய மூவரும் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்ப்பதற்கான ஒரு நியாயமான சட்ட அடிப்படை கூறு இருக்கிறது. ஏனென்றால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அது உங்களுக்கு தெரியும். சட்டத்தின் முன் என்பது சட்டத்தின் முன், சட்டத்தின் கீழ், சட்டத்தின் பார்வையில் என்று 3 வகைப்படும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் சட்டத்தின் பார்வையில், இந்த ஐஸ் ஆஃப் தி லா, அனைவரும் சமம் என்கிற அந்த ஒரு கோட்பாடு இந்த விஷயத்திலே வரும். ஏனென்றால் சட்டம் என்பது ஒரே பார்வையை தான் செலுத்த வேண்டும் என்பதா. ஆனால் இன்னமும் அதற்கான நடைமுறைகள் பாக்கி இருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் வந்து அந்த சரி கியூரிட்டி பெட்டிஷனுக்கு முந்தைய மனுவான மறு ஆய்வு மனுவை அவர்கள் சமர்ப்பித்தார்கள். உச்ச நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்து விட்டது. ஆக சீர்செய் மனு இப்போது போட வேண்டும். அதற்கு வந்து 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு உட்கார வேண்டும். அந்த அமர்விலே 2 பேர் வந்து ஏற்கனவே தீர்ப்பை வழங்கியவர்களாக இருப்பார்கள், 3 பேர் புதிதாக இருப்பார்கள். ஆனால் அந்த தீர்ப்பை வழங்கிய 2 பேருமே ஓய்வு பெற்று விட்டதால் 5 பேர் கொண்ட ஒரு புதிய அமர்வு வந்து மீண்டும் ஒரு முறை அமர வேண்டும். ஆனால் அப்படி அமரும் வரை வந்து ஒருவர் சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டே இருக்க முடியாது. எனவே அந்த கியூரிட்டி பெட்டிஷனை நிலுவையில் வைத்து இந்த அபராத தொகையை செலுத்தி இருப்பார்கள். வழக்கமாக செய்கிற ஒரு நடைமுறை தான். ஏனென்றால் அபராத தொகையை செலுத்தினால்தான் அவர்கள் வெளியே வர முடியும். ஒரு சட்டத்தின் பார்வையிலே இப்படி ஒரு இக்கட்டான நிலை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஆனால் சட்டத்தின் பார்வையிலே இந்த பிரச்சனை இருக்கிறது. சட்டத்தின் கீழ் அதிலும் இந்த பிரச்சனை வருகிறது. அதாவது சிறை தண்டனை அனுபவிக்கும் போது அந்த சிறை கையேடு எந்த மாநிலத்தில் இருக்கிறதோ அந்த மாநிலத்தின் சட்டத்தின் கீழ் நாம் போய் சேர்ந்து விடுகிறோம். ஆக சட்டம் அனைவருக்கும் பொதுவானதுதான் என்றாலும் அது சற்று மாறுபடும். எனவே இவர்கள் வந்து அபராத தொகையை செலுத்துவதற்கான அந்த கால அவகாசம் எடுத்துக் கொண்டார்கள். அதாவது ஆசீர்வாத ஆசாரி அவர்கள் ஆகஸ்ட் 14ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ ஒரு தேதி வைத்து அவர் ஒரு ட்வீட் செய்தார். அது எப்படி என்றால் திருமதி சசிகலா, திருமதி இளவரசி, திரு சுதாகரன் ஆகியோர் ஏற்கனவே வந்து இதே வழக்கிலே ஒரு குறிப்பிட்ட தண்டனை காலத்தை அனுபவித்திருப்பார். அது வந்து எப்போதுமே கழித்துக் கொள்ளப்படும். இதுல திரு சுதாகரன் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் பல மாதங்கள் வந்து இந்த வழக்கிலே சிறையில் இருந்திருக்கிறார் இதற்கு முன்பே. எனவே அவருக்கான 4 வருட சிறை தண்டனை என்பதிலே ஒரு 6 மாதம் அல்லது 5 மாதம் கழிந்திருக்கும். அது போக இந்த சிறை கைதிகளுக்கான சில விதிமுறைகள், இந்த விதிமுறைகளிலே வந்து ஒவ்வொரு சிறைக்கும் அது மாறுபடும். உதாரணமாக தமிழ்நாடு சிறைக்கு வேறு, கர்நாடக சிறைக்கு வேறு. இந்த விதிமுறைகளின்படி ஒரு தண்டனை கால கழிப்பு உண்டு. ரெமிஷன் அல்லது ப்ரீமெச்சூர் ரிலீஸ் என்று சொல்லப்படுகிற முன்கூட்டியே விடுதலைக்கு அந்த காலத்தை கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள். இந்த வகையிலே சுதாகரன் அவர்களுக்கான தண்டனை காலம் வந்து முடிந்து விட்டது. அது முடித்தே கிட்டத்தட்ட பல மாதம் இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து இந்த அபராத தொகையை செலுத்துவதிலே ஏற்பட்ட தாமதம் காரணமாக அல்லது சட்டத்தின் பார்வையிலே அவர்கள் அபராத தொகையை செலுத்த வேண்டுமா வேண்டாமா என்கிற அந்த வாதம் முடிவடையாததால் அவருக்கு 5 வருடம் என்றுதான் கணக்கிலே இருந்தது. ஆக இப்போதுதான் அதற்கான நடைமுறையை அவர் பூர்த்தி செய்திருப்பார். ஆக அவர் வந்து முன்கூட்டியே விடுதலை ஆவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். அதாவது இன்று அபராத தொகை செலுத்தினால் நாளையோ நாளை மறுநாளோ கூட வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது. ஆனால் மற்ற இருவருக்குமான வாய்ப்பு என்பது அவர்கள் வந்து இதுவரைக்கும் இதே வழக்கிலே சிறை தண்டனை அனுபவித்தது என்பது சொற்ப காலம்தான். அது போக அவர்களுக்கான அந்த நன்னடத்தை காலம், நன்னடத்தை காலத்திலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்னவென்றால் சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால் அது வந்து இந்த சொத்து குவிப்பு வழக்கிலே தண்டனை பெற்றவர்களுக்கு அது பொருந்தாது என்கிற ஒரு வாதம் இருக்கிறது. ஆனால் கடுங்காவல் தண்டனை அல்லாமல் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் என்பதால் அது பொருந்தும் என்கிற ஒரு வாதமும் இருக்கிறது. அது உரிய நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் நான் கருதுகிறேன். வழக்கறிஞராக நான் வந்து இது அனைவருக்குமானதுதான் என்பதுதான் எனது பார்வை. ஏனென்றால் நான் இங்கு வந்து அந்த பிரசன் கமிட்டியிலே பணிபுரியும் போது அனைவருக்குமாகத்தான் இதை பொருத்தி பார்ப்போம். ஆனால் கர்நாடக சிறை விதிகள் வேறு, அதை நாம் இந்த இடத்திலேயே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்போது இந்த அபராத தொகை செலுத்திய பிறகு அதற்கான உரிய சீட்டுகளை அல்லது பதிவேடுகளை வந்து சிறைக்கு கொண்டு வந்து கொடுத்து
அந்த சிறையில் இருந்து அதற்கு பிறகான விடுதலை தஸ்தாவேஜுகளை தயார் செய்து சசிகலா அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வர வேண்டும். அது ஓரிரு வாரங்களிலோ அல்லது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஜனவரி மாதத்திலோ அது எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மிக விரைவில் என்பது மட்டும் என்னால் சொல்ல முடியும். இப்போ நீங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமா நீங்க ஒரு பத்திரிகையாளரா மட்டும் இல்லாம ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிற முறையில ரொம்ப தெளிவாக இந்த ப்ராசஸ் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார். இதோட கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க சொல்வதை அடிப்படையா கொண்டு பார்த்தால் வெகு விரைவாக சசிகலா விடுதலை ஆவாங்கன்னு சொல்றீங்க, ஆனா அந்த விடுதலை வந்து உறுதி செய்யப்படுமா? நிச்சயமா விடுதலை ஆவாங்களா, அல்லது அந்த விடுதலைக்கு வேறு யாரும் தடை போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, சசிகலா அம்மையாரோட விடுதலை வந்து மோடி விரும்பல, பாஜக விரும்பல. சோ ஏற்கனவே அவங்க மேல இருக்கக்கூடிய பல பழைய வழக்குகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு புதியவர்களாக போட்டு அவங்களை இன்னுமே சிறைப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. இந்த வாதத்துல உண்மை இருக்கா, ஒரு வழக்கறிஞர் பார்வையில சாத்தியம் இருக்கா? முதல்ல இந்த இடத்துல நான் வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பற்றியும் இந்திய தண்டனை சட்டத்தை பற்றியும் சொல்லியாக வேண்டும். அதாவது ஒருவருக்கு எந்த சிறைவாசம் விதிப்பதாக இருந்தாலும் அதை வந்து ஒரு நீதிமன்றம் தான் விதிக்க முடியும். அது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆக நீதிமன்றத்தின் முன்னால் ஒரு வழக்கு செல்வதற்கு முதலிலே குற்ற பத்திரிகை வேண்டும். என்ன குற்றம், எந்த சட்ட பிரிவுகளின் கீழ் அந்த குற்றம் இழைக்கப்பட்டது, அந்த குற்றத்திற்கான தண்டனை என்ன, இந்த குற்ற பத்திரிகையை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்து அதற்கு பிறகு இருதரப்பு சாட்சியங்களையும் விசாரித்து அதற்கு பிறகு வழக்கறிஞர்களின் வாதங்களை கேட்டு அதற்கு பிறகு வந்து ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற எழுத்துப்பூர்வமான வாதங்களை சமர்ப்பித்து அதற்கு பிறகு தண்டனை வழங்கிய பிறகுதான் ஒரு சிறை நிர்வாகம் ஒரு கைதியை அல்லது ஒரு சிறைவாசியை சிறைக்குள் அனுமதிக்கும். இல்லையே சிறைக்குள் அனுமதிக்கவே முடியாது. எந்த ஒரு சிறையாக இருந்தாலும் சரி, விசாரணை கைதியாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் உத்தரவு வேண்டும். அதாவது ஒரு குற்றம், அந்த குற்றத்திற்காக ஒரு காவல்துறை கைது செய்கிறது. கைது செய்த பிறகு உரிய நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் ஆஜர்படுத்தி அந்த நீதிமன்றத்திலே வாத பிரதிவாதம் நடந்து அந்த நீதிமன்றத்திலே அப்போதே ஒரு பிணைக்கான மனுவெல்லாம் போட்டு அதை தள்ளுபடி செய்து அல்லது ஏற்றுக்கொண்டு ஏதோ ஒரு உத்தரவை அந்த நீதிமன்றம் பிறப்பிக்கும் போது நீதிமன்ற காவல் என்று அதற்கு பெயர். இந்த நீதிமன்ற காவலிலே வைப்பதற்கான உத்தரவு இருந்தால் மட்டும்தான் ஒரு சிறை வந்து ஒருவரை சிறைக்குள் அனுமதிக்கவே முடியும். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை நாம் பிணை போட்டு வெளியே வந்து அதற்கு பிறகு வழக்கு நடந்து நான் சொன்ன மாதிரி குற்றப்பத்திரிகை எல்லாம் சமர்ப்பித்து இந்த இவ்வளவு பெரிய ப்ராசஸ் முடிந்தால்தான் சிறை தண்டனை கிடைக்கும். இந்தியாவிலே இந்த சட்ட நடைமுறைகள், இந்திய தண்டனை சட்டம் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டம் இவற்றின் படி அல்லாமல் யாராக இருந்தாலும் தானாக எந்த சிறையும் வந்து அதை சிறைவாசியை அனுமதிக்காது, அனுமதிக்க இயலாது. ஆக திருமதி சசிகலா மீது வேறு வழக்குகள் இருந்தாலும் கூட இதே நடைமுறை பின்பற்றியே ஆக வேண்டும். ஆக இந்த வழக்கிலே இருக்கிற சில விஷயங்கள் அல்லது இந்த வழக்கிலே இருக்கிற தண்டனையை அப்படியே வந்து நீட்டித்து கொண்டு போவது என்பது அது இயலாத காரியம். ஆனால் நீங்க சொல்ற ரொம்ப அழகா புரிஞ்சுக்க முடியல. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போது வந்து மத்திய அரசின் மீது இருக்கக்கூடிய விமர்சனமே எல்லா விஷயங்களும் தன்னகப்படுத்திக்கிட்டாங்க. அது நீதித்துறையா இருக்கட்டும், சிறைத்துறையா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், பல தன்னாட்சி அமைப்புகளை கையகப்படுத்தி கொண்டாங்க. சோ அதே வகையில அவங்களுக்கு எதிரி அல்லது அவங்களுக்கு ஆகாதவங்க நினைச்சாங்கன்னா நிச்சயமா சிறைப்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க. அந்த வகையில தான் அந்த பழைய தான் நான் உங்களுக்கு கேட்கிறேன். அதாவது வழக்கமாக மத்திய அரசின் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுதால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் இதே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுதான் இருந்தது. பொதுவாக எதுவாக இருந்தாலும், எந்த மத்திய ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் சரி, இந்த நடைமுறையை பின்பற்றாமல் முடியாது. அதாவது கைது அல்லது ரெய்டு என்று சொல்கின்ற சோதனை, இதெல்லாம் வந்து மத்திய ஏஜென்சிஸ் புலனாய்வு அமைப்புகள் மத்திய அரசின் தூண்டுதலால் செய்வதாக வைத்துக் கொண்டாலும் கூட, பொலிட்டிக்கல் ரெய்டாக இருந்தாலும் கூட, அது வந்து வருமான வரி சட்டத்தின்படிதானே நடத்த வேண்டும். உதாரணமாக ஒரு பொலிட்டிக்கல் ரெய்டு நடக்கிறது, வருமான வரி சட்டத்தின்படி நடக்கிறது என்றால் அதற்கு பல நடைமுறைகள் இருக்கின்றன. சர்ச் அண்ட் சீசர், இதைத்தான் நாம் ரெய்டு என்று சொல்கிறோம். இந்த சர்ச் அண்ட் சீசருக்கு முன்னால் முதலிலே ஒரு சர்வே நடத்தியாக வேண்டும். அதாவது வருமான வரித்துறையின் அதிகாரிகள் அதற்காக ஒரு ரகசியமான ஒரு கணிப்பு நடத்துவார்கள். அதற்கு பிறகு அந்த வாரண்ட் பிறப்பிக்கப்பட வேண்டும். சாட்டிஸ்பாக்சன் நோட் என்று சொல்லப்படுகிற ஒரு திருப்தி குறிப்பு சமர்ப்பிக்கப்பட்டு உரிய அதிகாரி ஒரு வாரண்ட் பிறப்பித்து அதன்படிதான் வந்து அவர்கள் வந்து சர்ச் அண்ட் சீசருக்கு செல்ல வேண்டும். இது வந்து நீங்கள் எவ்வளவுதான் அரசியல் ரீதியாக சொன்னாலும் அதிகாரிகள் இந்த நடைமுறையை பின்பற்றாமல் ரெய்டு நடத்தவே மாட்டார்கள். முடியாது. இதே வருமான வரித்துறை வழக்குகளிலே பல வழக்குகளில் நான் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக டிஃபென்ஸ் சைடில் நான் வந்து ஆஜராகியிருக்கேன். நாங்கள் முதன் முதலிலே எதை பார்ப்போம் என்றால், இதை உடைப்பதற்கு இந்த சாட்டிஸ்பாக்சன் நோட்டில் தவறு இருக்கிறதா, வாரண்டில் தவறு இருக்கிறதா என்று பார்ப்போம். காரணம், சிபிஐ மாதிரி போலீஸ் வழக்குகளிலே வாரண்டை வந்து நீதிமன்றம் பிறப்பிக்கிறது.
ஆனால் வருமான வரித்துறை மாதிரியான வழக்குகளிலே அந்த துறையே பிறப்பிக்கிற ஒரு வாரண்ட். ஆக வருமான வரித்துறைக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. எனவே அதிகாரிகள் மிக மிக கவனத்தோடு அதை கையாள்வார்கள். பல வழக்குகளிலே அதை அடிபட்டு போகும் என்பதால் அது போக அதிகாரிகள் மீது அதனால் பழி வந்து சேரும். இன்னும் சொல்ல போனால் பல அதிகாரிகள் வந்து கோர்ட்டால் கண்டிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர்களது ஓய்வூதியம் எல்லாம் பாதிக்கப்பட்டு இது பல கதைகள் இருக்கின்றன. எந்த அதிகாரியும் நான் சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், எவ்வளவுதான் அரசியல் அழுத்தம் கொடுத்தாலும் இந்த குறிப்பிட்ட சட்டத்தையும் நடைமுறையும் பின்பற்றாமல் எதுவுமே செய்ய மாட்டார்கள். இது வந்து கனகச்சிதமாக பொருந்தும். அதே போலத்தான் சிபிஐ ஆக இருந்தாலும், சிபிஐ ஆக இருந்தால் அதிகபட்சம் என்ன செய்யலாம், வேண்டுமென்றால் ஒரு அரசு செய்யலாம், அதற்கு பிறகு மீண்டும் இதே நடைமுறை அமலுக்கு வந்து விடும் அல்லவா. ஆக இது வந்து அரசியல் ரீதியாக இப்படி பார்க்க கூடாது. பிஜேபி எதிர்ப்பு என்பது இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்காக வந்து எல்லா சட்ட நடைமுறைகளையும் காலின் கீழ் போட்டு மிதிக்க முடியாது. அது அது நடக்கிற காரியம் அல்ல. கோர்ட் வந்து சில நேரங்களிலே ஒருவருக்கு ஒரு சலுகை காட்டுவது போல தெரிகிறது, ஒரு சிலருக்கு சலுகை மறுக்கப்படுகிறது. இதெல்லாம் நாம் அன்றாட நடைமுறைகளை பார்க்கிறோம். ஆனாலும் கூட கோர்ட் வந்து சலுகை காட்டும் போதோ சலுகை மறுக்கும் போதோ சட்டத்தின்படிதான் செய்ய முடியும். அதனால்தான் நான் முதலிலேயே சொன்னேன், சட்டத்தின் கீழ், சட்டத்தின் முன், சட்டத்தின் பார்வை, மூன்று விஷயம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது வெளிப்படையா சுத்தி சுத்தி இருந்தாலும் நான் வெளிப்படையா உடச்சே கேட்டுறேன், மோடிக்கு சசிகலா அம்மையார் விடுதலையின் மீது ஆர்வம் இருக்கிறதா அல்லது அவர் தடுக்க முயற்சி பண்றாரா உங்களுடைய பார்வை? எனக்கு என்னமோ அவர் அப்படி தடுக்கணும்னு முயற்சி பண்ணுவார்னு தோணலைங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க சொல்றபடியே வச்சுக்கோமே, அவர் தடுக்கணும்னு முயற்சி பண்றாரு, அப்ப அதுல என்ன அரசியல் லாபம்? இப்ப சசிகலா அம்மையார் வெளியே வந்து அதிமுகவுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி அதிமுகவின் ஓட்டு வங்கியை பிரித்து, அப்படித்தானே? சசிகலா அம்மையாரின் ஓட்டு வங்கி என்பது அவர் சார்ந்த முக்குளத்தோர் இனம், முக்குளத்தோர் இனத்தின் ஒரு பிரதிநிதியாக ஒரு கௌரவமிக்க ஒரு தலைவராக அவர் பார்க்கப்படுகிறார். அதிலே மாற்றுகிறது இல்லை. ஆனால் முக்குளத்தோரின் ஓட்டு வங்கி என்பது கிட்டத்தட்ட 9%. அதிமுகவின் அடிப்படையான ஓட்டு வங்கியில் முக்குளத்தோர், கவுண்டர், முத்தரையர் போன்ற ஓட்டு வங்கிகள் மிக முக்கியம், பேக்கிங் கம்யூனிட்டிஸ் என்று சொல்வார்கள். இந்த முக்குளத்தோர் ஓட்டு வங்கி இப்போதைக்கு அதிமுக பக்கம் கொஞ்சம் இல்லை, அதுதான் வந்து உண்மை. அதற்காகத்தான் வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பசுமன் தேவர் ஜெயந்தி என்று அங்கு செல்கிறார். பொதுவாக எல்லா தலைவர்களுமே போகிறார்கள், ஓட்டு வங்கி இருக்கிறதோ இல்லையோ. திரு ஸ்டாலின் கூட வந்து சென்றிருக்கிறார். இப்படி எல்லா தலைவர்களும் அங்கு போவது வழக்கம். ஏன், அவ்வளவு போவானே? பாரதிய ஜனதாவின் பொன்னார் அவர்களே வந்து முத்திய முன்னாள் மத்திய அமைச்சர், அவரே வந்து அதற்கு பால் குடம் எடுத்து அங்கு சென்றார், அதாவது ஜெயந்திக்கு ஒரு நாள் முந்தி. இது வந்து என்னன்னா, ஒரு ஒரு தலைவர் அவர் கிட்டத்தட்ட ஒரு இனத்தவரால் தெய்வமாக பார்க்கப்படுகிறார். அப்போ அவருக்கான ஒரு மரியாதை செலுத்த வேண்டும் என்கிற வகையிலே அரசியல் தாண்டி எல்லா தலைவர்களுமே இதை கடைபிடிக்கிறார்கள். இது தமிழ்நாட்டிலே கடைபிடிக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது திருமதி சசிகலா அவர்களின் வருகை என்பது எந்த வகையில் அதிமுகவை பாதிக்கும்? ஒன்று, அமமுக தனிக்கட்சியாக இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதற்கென்று கிளைகள் அமைப்புகள் எல்லாம் வலுவாகவே இருக்கின்றன. சென்ற தேர்தலிலே அவர்கள் கிட்டத்தட்ட 6% ஓட்டு வாங்கி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் வந்த போது அவர்கள் கிட்டத்தட்ட 100 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த ஓட்டு சதவீதம் என்று பார்த்தால் ஒரு 8 முதல் 10% வரை வரும். ஆனால் உள்ளாட்சி தேர்தல் ஓட்டு அந்த கேண்டிடேட் ஓட்டும் சேர்ந்தது, அதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு ஒன்றிய அளவிலே வெற்றி பெறுகிறார் என்றால், இந்த ஒன்றிய அளவிலே 2500-3000 ஓட்டு வேண்டும் என்றால், அவரது ஓட்டே அதிலே வந்து ஒரு 500-700 ஓட்டு இருக்கும். எனவே அது ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சிக்கான ஓட்டாக நாம் கொள்ள முடியாது. அதிமுகவுக்கும் இது பொருந்தும், திமுகவுக்கும் பொருந்தும். உள்ளாட்சி தேர்தல் ஓட்டு என்பது கண்டிப்பாக வேட்பாளர்களின் ஓட்டு சேர்ந்தது. ஏனென்றால் நாம் கிராம அளவிலே இருக்கிறோம், கிராம அளவிலே நமது சொந்த இனத்தவர்கள், நமது நமக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள் வட்டாரம் என்று ஒரு 1000 ஓட்டு வாங்குவதற்கு கூட திராணி இல்லாத ஒருவரால் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாதே. இயல்பாக வந்து அந்த உள்ளாட்சி தேர்தல் ஓட்டிலே ஒரு குறிப்பிட்ட பகுதி, கணிசமான பகுதி வந்து கேண்டிடேட் ஓட்டு, கட்சி தாண்டிய ஓட்டு. அப்போ அமமுகவுக்கும் அதே தான், திமுகவுக்கும் அதே தான், அதிமுகவுக்கும் அதே தான். இப்படிப்பட்ட நிலைமையிலே திருமதி சசிகலா வந்தால் அவர் அமமுகவிலே சேருவாரா அல்லது அமமுகவிலே பதவி ஏற்றுக்கொள்வாரா, இதற்கு டிடிவி வேறு மாதிரியாக விடை கூறியிருக்கிறார். அவர் வந்து அதிமுகவுக்கான சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவார் என்பதுதான் அவர் அளித்த விடை. அவர் சொல்லி கிட்டத்தட்ட 1.5 வருடம் இருக்கும் என்று நினைக்கிறேன், 1.5-2 வருடம். மோடிக்கு எந்த பலனும் இல்லைன்னு நினைக்கிறீங்க அவங்க சிறைப்படுத்தணும் அப்படிங்கிற? காரணம் வந்து தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்திலே பாரதிய ஜனதா தனியாக போட்டியிட்டால் பெரிய அளவுக்கு சோபிக்க முடியாது. ஆனால் அவர்கள் இப்போது களப்பணியிலே தீவிரமாக ஈடுபடுகிறார்கள். பல்வேறு கிராமங்களிலே இன்றைக்கு பாரதிய ஜனதா அமைப்பு வளர்ந்திருக்கிறது, அதை நாம் இல்லை என்று சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்து எங்கள் பகுதியில எல்லாம் பாரதிய ஜனதா கொடி கம்பங்களை நான் நிறைய பார்க்கிறேன். பல்வேறு கட்சிகளில் இருந்து அங்கு வருகிறார்கள்.
காரணம் பாரதிய ஜனதாவில் சேர்ந்தால் உடனடியாக கட்சி பதவி கிடைக்கிறது. ஆக புதிதாக அரசியலுக்கு வருபவர்கள், மாற்று கட்சியிலே விரக்தி அடைந்து அரசியலுக்கு வருபவர்கள், இவர்களுக்கு பாரதிய ஜனதா ஒரு புகலிடமாக இருக்கிறது. அது இயல்பு. அரசியல் ரீதியாக ஒரு அப்வர்டு மொபிலிட்டி என்று சொல்வார்கள். அழுத்தப்பட்டு கிடப்பவர்கள் மேலே வர வேண்டும் என்றால் அரசியல் என்கிற அந்த நூலேணி வழியாகத்தான் வர முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு பதவி கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி, அதுவும் இந்த நாட்டை ஆளுகிற கட்சி, இன்னமும் கூட அடுத்த முறை கூட அவர்களால் ஜெயிக்க முடியும் என்கிற போது இயல்பாக பாரதிய ஜனதாவுக்கு புதிய வருகை அதிகரித்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் கூட்டணி சேர்வார்களா அல்லது தனியாக ஒரு அணியை வைத்து போட்டி போடுவார்களா, இதெல்லாம் இன்னமும் விடை தெரியவில்லை. தேர்தலுக்கு நெருக்கிய வட்டத்திலே தான் அதற்கு விடை தெரியும். அமித்ஷா வருகை ஒருவேளை வந்து அந்த விடையை அளிக்கலாம். எனவே நான் எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே திருமதி சசிகலா வருகையை மோடி எதிர்க்கிறார் என்று சொல்வதே கூட ஒரு அரசியலோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. பாரதிய ஜனதா மீது ஏதோ ஒரு வகையான வெறுப்பை அல்லது பாரதிய ஜனதா எதிர்ப்பை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு அரசியல் இந்த இதற்குள் போய் சிக்குகிறது என்று நான், அப்படி வாய்ப்பு இல்லை. நிச்சயமா புரியுது சார். இப்போ ரொம்ப முக்கியமா இன்னொரு கேள்வி முன்வைக்கிறாங்க, என்னன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த அபராத தொகை செலுத்தும் போது சரி, பல விஷயங்களுக்கு ராஜசந்திர பாண்டியன் தான் ரொம்ப கூட போய் உதவி பண்ணிட்டு இருந்தாரு இருந்தாரு, ஆனா டிடிவி தினகரன் வந்து அவ்வளவு முனைப்பை காட்ட மறுக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க. டிடிவி தினகரனுக்கு அம்மையா சசிகலா அவர்கள் வெளிவருதல் எதிலும் முரண்பாடுகள் இருக்கு, அது சிக்கல் இருக்கு, அவர் ஏன் ரொம்ப முனைப்பு காட்டாதது போல தெரியுது, என்ன காரணம்? கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பே இல்லை. காரணம், திரு ராஜா செந்தூர் பாண்டி வழக்கறிஞர், வழக்கறிஞர்ன்ற முறையிலே தனது கட்சிக்காரருக்கு அவர் நியாயம் செய்ய வேண்டும், அவர் மட்டும்தான் செய்யவும் முடியும். அது போக அந்த பெங்களூரிலே உள்ளூர் வழக்கறிஞர் இருப்பார்கள், இந்த லோக்கல் லாயர், அவரை வைத்துத்தான் சில கையெழுத்துக்களையே போட முடியும். ஆக ஒட்டுமொத்தத்திலே இது வந்து சசிகலாவின் வழக்கறிஞராகிய திரு ராஜா செந்தூர் பாண்டியன் அவர்களின் பணி மட்டும்தான், அவரால் மட்டும்தான் இது செய்ய முடியும். ஒன்று. இரண்டாவது, சசிகலா அம்மையார் எழுதிய ஒரு கடிதம் சமீபத்திலே கூட அது வந்து எல்லா பத்திரிகைகளிலும் வந்தது. அதுல அவர் தெளிவாக கூறுகிறார், அவரது வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டிக்கு சில கட்டளைகளை அவர் பிறப்பிக்கிறார். அதுல ஒன்று நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த கியூரிட்டி பெட்டிஷனை பற்றியது. அந்த கியூரிட்டி பெட்டிஷனை அதை பற்றி ஆராயுமாறு சொல்லிவிட்டு இது குறித்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நீங்கள் திரு டிடிவி தினகரன் அவர்களோடு கலந்து ஆலோசியுங்கள் என்கிற ரீதியிலே அவரை வந்து அதுல அந்த கடிதத்திலே வேண்டுகோள்கள் விடுத்திருந்தார். அப்படி இருக்கும்போது டிடிவி அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் இடையே என்ன மனக்கசப்பு இருக்க போயிருது? அதற்கான வாய்ப்பு இல்லை. டிடிவியை பொறுத்தவரையிலே அவர் வந்து ஒரு கட்சியை துவங்கி அந்த கட்சியை நடத்தி வருகிறார். கொரோனா காலகட்டத்திலே அவர் சற்று தயங்கி இருக்கிறார், அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. பல்வேறு காரணங்களால் அவர் தயங்கி இருக்கிறார். இன்னொன்று, அவரது வீட்டிலே திருமணம் நடக்க இருக்கிறது, அவரது மகளுக்கு ஒரே மகள். அப்படி இருக்கும்போது அந்த திருமண பணிகளிலும் அவர் கொஞ்சம் மும்முரமாக இருக்கிறார். அது போக அந்த சம்பந்தம் செய்து கொள்கிற இடம் எங்கள் பகுதியிலே மிகுந்த செல்வாக்கு பெற்ற ஒரு பெரிய பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பம். ஆக அங்கும் வந்து அவருக்கு சில சில பணிகள் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியே வந்து திமுக கூட்டணியிலே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த திருமண சம்பந்தங்களிலே வந்து இப்படி கட்சி வருவதில்லை. பல திருமணங்கள் வந்து கட்சிகளுக்கிடையே நடக்கிற திருமணமாக இருக்கின்றன. திருமணத்துக்கு பிறகு அந்தந்த கட்சியில் தான் அவர் அவர்கள் தொடர்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இதுல சசிகலா ஒரு குடும்ப நிகழ்வின் காரணமா தான் அவர் வெளியில வரலன்னு சொல்ல வர்றாரு ஷாம் சார். இரண்டு காரணம் இருக்கும், ஒன்று கொரோனா, இன்னொன்று குடும்ப நிகழ்வு. ஏனென்றால் அவர் கொரோனா ஆரம்பித்த காலத்திலேயே அவர் பாண்டிச்சேரி பக்கம் இருக்கின்ற அவரது பண்ணை வீட்டுக்கு சென்று விட்டார். அதற்கு பிறகு அதை ஒட்டியே வந்து இந்த திருமண சம்பந்தம் அவருக்கு வந்தது. திருமண சம்பந்தத்தை கூட திருமதி சசிகலா அவரிடம் கேட்டு ஒப்புதல் பெற்றுத்தான் அவர் சரி என்று சொன்னார். இன்னும் சொல்லப்போனால் சசிகலா அவர்களை கலந்து ஆலோசிக்காமல் அந்த குடும்பத்தில எதுவும் நடப்பதற்கு வழி இல்லை. ஏனென்றால் அவர்தான் வந்து அந்த குடும்பத்தின் தலைமை பொறுப்புல இன்றைய தேதிக்கு இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் சம்பந்தம் செய்பவர்களும் அவரை வந்து கண்டிப்பாக கலந்து ஆலோசிப்பார்கள். ஆனால் கொரோனா காரணமாக ஒரு பெரிய சிக்கல் எழுந்தது என்னவென்றால், பெங்களூர் நீ கோர்ட்டிலே யாருக்குமே வந்து நேரடி பேட்டிக்கு அனுமதி இல்லை என்றாகிவிட்டது, வழக்கறிஞர்கள் உட்பட. ஆக எல்லாமே கடிதம் மூலமாகத்தான் நடக்கிறது. கடித போக்குவரத்து ஒரு சிறையிலே எப்படி நடக்கும் என்றால், சிறைவாசி கடிதம் எழுதி அதை வந்து அந்த அந்த சிறை கண்காணிப்பாளரிடம் கொடுத்து அவர் அதை சரிபார்த்து அதற்கு பிறகு அவர் ஒரு சீல் வைத்து அவர்தான் அந்த கடிதத்தையே அனுப்ப முடியும். இது ஒரு சட்ட நடைமுறை. அப்படி இருக்கும்போது இதுல வேறு வகையான ஒரு உள் அந்தரங்கமோ இல்ல அல்லது வேறு வகையான முடிச்சுகளோ இருப்பதற்கு வழி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மிக முக்கியமா பாத்தீங்கன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சொன்னது மாதிரியே குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை நாடாளுமன்ற தேர்தலையே பெற்றாங்க. இப்ப சசிகலா அம்மையார் விடுதலை ஆகி வந்தாங்க அப்படின்னா அமமுகவிற்கு ஒரு தீபாவளி மாதிரி தானே இருக்கும், ரொம்ப கொண்டாட்டமா இருப்பாங்களா? அவங்களுக்கு இந்த 2021 தேர்தல் எப்படி இருக்கும்? ஏன்னா தேர்தல் நெருக்கத்துலதான் அம்மையார் சசிகலா வெளியில வராங்கன்னா அது என்ன மாதிரி தாக்கத்தை அமமுகவில் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? அமமுகவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏனென்றால்
அவர்களை பொறுத்தவரையிலே திருமதி சசிகலா அவர்கள் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு ராஜகுரு மாதிரி அல்லது வந்து ஒரு 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 அரச குலத்து பெண் மாதிரி ஒரு பெரிய இடத்திலே வைத்து பார்க்கிறார்கள். அவர்களை வந்து பெரிய மரியாதையோடு வைத்து பார்க்கிறார்கள். நேரடியாக அவருக்கு கட்சி பதவி எதுவும் இல்லை என்றாலும் கூட அவர் பெரிய மரியாதையோடு தான் இருக்கிறார். அதனால் வந்து அவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தரும். திருமதி சசிகலாவை சுற்றி இருக்கிற பலருக்கும் உற்சாகத்தை தரும். அதிமுகவில் இருக்கின்ற பலருக்கும் கூட இதனால் மகிழ்ச்சி இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒன்றை மட்டும் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ளலாம். அதிமுக என்கிற கட்சி கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக சசிகலாவின் நகர்வுகளால் தான் அது வந்து அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். இதை யாராலும் மறுக்க முடியாது. 1988 முதல் எனக்கும் நன்றாக தெரியும், நானும் அப்போது போயஸ் கார்டன் சென்று வந்து கொண்டிருந்தேன். 1988 முதல் அதிமுகவிலே ஒரு இயங்கு சக்தி வந்து சசிகலா தான். ஜெயலலிதா அவர்கள் அதன் புகழ் முகம் ஒளிமுகம். அவர்கள் தான் அந்த கட்சியின் மிகப்பெரிய தலைவராகவும் கட்சியினரால் தெய்வமாகவும் பார்க்கப்பட்டார். ஆனால் எல்லா பணிகளையும் செய்தது கட்சியின் கடைசி பஞ்சாயத்து வரை பார்த்து கொண்டது என்பது திருமதி சசிகலா அவர்கள் தான். அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொரு நகர்வும் அவருக்கு அத்துப்படி, அது போக தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் அவருக்கு அத்துப்படி. எனவே சசிகலா அவர்களின் வருகை என்பது அதிமுகவிலே கூட பலருக்கு வந்து மகிழ்ச்சியை தான் தரும். அவரால் பயன்பெற்றவர்களும் அதிலே இருப்பார்கள், மற்றபடி அவரை அணுகியவர்கள் இருப்பார்கள், பழகியவர்கள் இருப்பார்கள். எனவே சசிகலாவின் வருகை என்பது அதிமுகவில் ஒரு சிலருக்கு வேண்டுமானால் பிடிக்காமல் இருக்கலாமே தவிர பெரும்பாலானவருக்கு அது மகிழ்ச்சியை தான் தரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும். முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் கூட வந்து மகிழ்ச்சி தரும்னு சொல்லுவாரா? எடுத்துக்கலாமா? முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் கூட மகிழ்ச்சியை தரலாம் என்றால் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களோடு ஒரு மிகுந்த ஒட்டுறவாக இருந்தவர்கள் தான். இது போக ஒருவர் வந்து சிறை தண்டனை அனுபவிக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், 4 ஆண்டு சிறை தண்டனை. 4 ஆண்டு சிறை தண்டனைக்கான வழக்கு, மூல வழக்கு எங்கிருந்து வந்தது? மூல வழக்கு திமுக போட்டது, பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் போட்டது. அப்போது திமுக ஆட்சி வந்து விட்டது, 1996 ஆட்சி. திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த வழக்கு போட்டது. அந்த வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு 2001 ஒரு முறை அதிமுக ஆட்சி வந்தது. 2011 ஒரு முறை அதிமுக ஆட்சி. 2014 தான் தீர்ப்பு. அதிமுக ஆட்சி நடக்கும் போது ஜெயலலிதா அவர்கள் அந்த வழக்குக்கு எந்த குந்தகமும் விளைவிக்கவில்லையே. சட்டத்தின்படிதானே எல்லாமே சென்று கொண்டிருந்தது. அதன்படி வந்து குன்ஹா அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கினார்கள். ஆக அதிமுக இந்த வழக்குக்கான தொடர்பே இல்லை என்று எப்படி மறுக்க முடியும்? எல்லாமே வந்து 1996 ஆட்சி காலத்திலே ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளால் ஏற்பட்ட வழக்கு தான். ஆக அன்று யாரெல்லாம் பதவியிலே இருந்தார்களோ அவர்களுக்கும் இது பொருந்தும் தான். 2001 யாரெல்லாம் பதவியிலே இருந்தார்களோ அவர்களுக்கும் இது பொருந்தும் தான். ஆக வழக்கிலே சம்பந்தப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு இயற்கை எழுதிவிட்டார். வழக்கிலே சம்பந்தப்பட்ட மீதி 3 பேர், சசிகலா அவர்கள், இளவரசி அவர்கள், சுதாகரன் அவர்கள், இந்த 3 பேர் இருக்கிறார்கள். ஆனால் வழக்கு என்பது அடிப்படையிலே வந்து ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி, கிரிமினல் கூட்டு சதி என்கிற அந்த சங்கிலியால் ஆனது. அந்த சங்கிலியிலே ஜெயலலிதா என்கிற அந்த கண்ணி அருந்து விட்டது. ஆக அது அரும்போது இயல்பாகவே வந்து வழக்கே இல்லை, அந்த அப்பீலே இல்லை என்பதுதான் சட்டத்தின் நிலை. ஆனால் சட்டத்தின் கீழ் வேறு மாதிரியாக உச்ச நீதிமன்றம் கருதி இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த ரிவ்யூ பெட்டிஷன் போடுவது, அதற்கு பிறகு அந்த கியூரிட்டி பெட்டிஷன் போடுவது. கியூரிட்டி பெட்டிஷன் என்பது இன்னமும் நிலுவையில இருக்கிற ஒரு விஷயம். இன்னமும் போட்டு அவர்கள் வந்து கியூரிட்டி பெஞ்ச் அமைத்து வாதாடி அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது முடிந்த பிறகுதான் நாம் வந்து சட்டத்தின் பார்வை என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு தெரிந்த கியூரிட்டி பெட்டிஷன் என்கிற அந்த வழக்கமே வந்து 2002-2003 காலகட்டத்தில் தான் இந்தியாவில் நடைமுறைக்கே வந்தது. நமது அரசியலமைப்பு சட்டத்தில் அது கிடையவே கிடையாது. ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு தரப்பட வேண்டும், ஏனென்றால் சட்டத்தின் கீழ் வந்து பல விஷயங்கள் முரணாக இருக்கின்றன என்பதால் உச்ச நீதிமன்றமே இதை வந்து ஒரு வழக்கிலே, ஒரு குறிப்பிட்ட வழக்கிலே அதுவே உருவாக்கியதுதான் இந்த கியூரிட்டி பெட்டிஷன் நடைமுறை. இதுல வந்து மாயாவதி அவர்களது வழக்கிலே வந்து மிகுந்த நல்ல தீர்ப்பு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே இயல்பாக வந்து ஒரு வழக்கறிஞராக திரு ராஜா சுந்தர் பாண்டே அல்லது அவருடைய சீனியர் வழக்கறிஞர்கள் கியூரிட்டி பெட்டிஷனிலே நல்ல வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் கருதுவார்கள். அதுதான் சரியும் கூட. இதுல அரசியல் ரீதியாக என்ன முக்கியத்துவம் வரும் என்றால் திருமதி சசிகலா அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரும்போது ஒரு பெரிய முக்கியத்துவம் வரும், பரபரப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அவரது மனநிலை என்ன என்பது யாருக்குமே தெரியாது. அவர் வந்து அரசியலில் உடனடியாக ஈடுபட போகிறாரா, அல்லது வந்து சற்று ஒதுங்கி இருக்க போகிறாரா, அல்லது ஓய்வு எடுக்க போகிறாரா, அவரது மனநிலை என்ன, இது நம் யாருக்குமே தெரியாது. எல்லாமே அது யூக செய்திகளாகத்தான் இருக்கின்றன. ஆக அவர் வெளியே வந்து இதை பற்றியெல்லாம் சொன்ன பிறகுதான் நாம் வந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். அப்படி இருக்கும்போது இடையில் வந்து மோடி அவர்களுக்கு விருப்பம் இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விருப்பம் இல்லை,
என்று சொல்வதெல்லாம் அவரவர் யூகம் தான் என்றுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார், ரொம்ப தெளிவான ஒரு பாடம் இன்னும் வச்சிருக்கீங்க. சசிகலா அவரோட விடுதலை பற்றி, அந்த அபராத தொகையை பற்றியும், அவர் வெளியே வந்தால் அமமுகவுக்கு எந்த மாதிரியான சாதகங்கள் ஏற்படும் அப்படின்னு பேசியிருக்கீங்க. இந்த நேரத்திலும் எங்களுக்காக உங்களுடைய வருகையும் கருத்தும் நேற்று மேல வருஷத்து மிக்க மிக்க நன்றி தராஷன் சார். அணி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பார்க்கிற நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.